ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தமிழ் பகுதியை எப்படி படிக்கணும், புக் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்டை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தமிழ் பகுதியை புக் வைஸ் தாங்க படிக்கணும், புக் வைஸ் தான் படிக்கணும். சிலபஸ் வைஸ் தமிழ் பகுதியை தயவு செஞ்சு படிக்காதீங்க. இதுவே நீங்கள் மற்ற டாபிக் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க, புக் வைஸ் படிக்காதீங்க. ஏன்னா தமிழ்லேருந்து 100 க்வெஸ்சன் வருங்க. அதுவே மற்ற டாப்பிக்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு மேக்ஸிமம் 10 க்வெஸ்சன் தான் வரும். இப்போ சயின்ஸ் எடுத்தால் 10 க்வெஸ்சன் வருங்க, பாலிட்டி எடுத்தால் 10 க்வெஸ்சன், ஜாக்ரஃபி 10 க்வெஸ்சன், எக்கனாமிக் 10 க்வெஸ்சன், இந்த மாதிரி வந்து அதிலெல்லாம் வந்து 10 க்வெஸ்சன் தான் வரும். ஆனால் பாடங்கள் அதிகம், பாடங்களும் அதிகமாக இருக்குதுங்க. குறிப்பாக நீங்கள் பாலிட்டி அதை எடுத்துட்டிங்கன்னா அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது. இதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 6வதுலேயும் கொடுத்துருக்காங்க, 10வதுலேயும் கொடுத்துருக்காங்க, 12வதுலேயும் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டு ஒன்று தான், ஆனால் 3 வகுப்பில் இருக்குது. இதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் இது சிலபஸில் கவர் ஆகுதான்னு எடுத்து பார்த்து கவர் ஆகுது. அப்போ 3 மெர்ஜ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மெயினில் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நீங்கள் இது எக்ஸாமில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் பாலிட்டியில் வர்றதே 10 க்வெஸ்சன், 10 க்வெஸ்சனுக்கு நீங்கள் இருக்கிற எல்லா பாடத்தையும் படித்தா டைம் வேஸ்ட்டு, எனர்ஜியும் வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் அதில் எங்கே க்வெஸ்சன் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சிலபஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்டர். இதுவே சயின்ஸும் இதே மாதிரி தான். சயின்ஸில் வந்து நிறைய டாபிக் இருக்குங்க, அதில் சில டாப்பிக்கில் க்வெஸ்சனே வராது. அப்போ அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு எது சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா சயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதுவே தமிழில் பொறுத்த வரைக்கும் 100 க்வெஸ்சனும் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 10 இயல் மேக்ஸிமம் இருக்கும். இந்த 10 இயலில் ஒரு இயலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு இயலில் 2 செய்யுள் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், மொழித்திறன் பயிற்சி இருக்கும், இலக்கணம் இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இருக்கும், நூல் வாசி இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். இதில் எல்லாத்துலேருந்துமே க்வெஸ்சன் வருங்க, எல்லாத்துலேருந்துமே க்வெஸ்சன் வரும். தமிழை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து க்வெஸ்சன் வருது நம்மளால் சொல்லவே முடியாது. எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலபஸ்ன்னு போட்டிருக்காங்க. குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு சிலபஸை வந்து 3 பிரித்து வச்சுருக்காங்க, இலக்கணம், இலக்கியம், 3வதுல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ 3 பிரித்து வச்சுருந்தாலுமே எங்கேருந்து க்வெஸ்சன் வரும்னு தெரியாது. எங்கேருந்து வேணாலும் அவங்க கேட்கலாம், அவங்களுடைய முடிவு தான். அதனால் தமிழை நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் புக் வைஸ் படிங்க, அதுதான் பெட்டர். புக் வைஸ் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து இந்த செய்யலை பாருங்கள். இந்த செய்யல் வந்து மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து க்வெஸ்சன் எப்படி வேணால் வரலான்னா இந்த பாட்டில் 2 வரி இங்கே பாருங்கள், கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே. இந்த 2 வரியை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கலாம். யார் எழுதுனா? வாணிதாசன். இந்த வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்கலாம். மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அப்போ நூலையும் கேட்கலாம். அல்லது ஆசிரியர் குறிப்பு, இந்த ஆசிரியர் பாருங்களேன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்? வாணிதாசன். அப்போ வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்னு கேட்கலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கேட்கலாம். பதுமைனா என்ன, உருவம் அப்படின்னு சொல்லும் பொருளையும் கேட்கலாம். அல்லது பிரித்து எழுதுக, இங்கே பாருங்களேன், பிரித்து எழுதுக, அழுக்கில்லா, இதை பிரித்து எழுதுகன்னு கேட்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் பாட்டுக்கிற வரியை கொடுத்து கேட்கலாம், ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இலக்கண குறிப்பு, அறிஞ்சொரு பொருள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி. அப்புறம் எதுகை மோனை இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வரும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புக் வைஸ் படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் 100 கேள்வி வருதுன்னா அதை 98 நீங்கள் சரியாக ஆன்சர் போடணும்னா நீங்கள் புக் வைஸ் தான் படிக்கணும், சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புக் வைஸ் படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ 6வதுல கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா 6வதுல கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. 7வது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ 7வது படிக்கும்போது இன்னும் கொஞ்சம், 8வது கொஞ்சம், 9வது கொஞ்சம், 10வது இப்படி போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலு அதிகமாகிட்டே போக போக நமக்கு அந்த ப்ரெஷர் தெரிவிக்காது, நம்ம ஈஸியாக படிச்சுருவோங்க. இதுவே நீங்கள் சிலபஸ் ஸ்பேஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உதாரணமாக வந்து நீங்கள் சிலப்பதிகாரத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எடுத்துருவீங்க. இங்கே எங்கே 6வதுலேருந்து நீங்கள் 12வது வரைக்கும் எங்கே சிலப்பதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முதல்ல கண்டுபிடிக்கிறத ஒரு பெரிய விஷயம். கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற பாட்டு எழுதணும், அறிஞர் பொருள் எழுதணும், ஆசிரியர் குறிப்பு எழுதணும், நூலாசிரியர் குறிப்பு எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுனீங்கன்னா இதுக்கே நீங்கள் டயர்டாயிருவீங்க, இதுக்கே நீங்கள் டயர்டாயிருவீங்க. அதனால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல புக் வைஸ் போங்க. இது வந்து முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக படிக்கிறதுக்கு புக் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் க்ரியேட் ஆகுங்க. நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா இன்றைக்கி பாரதியார் படிப்பீங்க, நாளைக்கு பாரதேசன் படிப்பீங்க, நாளைக்கு இளங்கோடிகள் படிப்பீங்க, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் பற்றி படிக்கிறதா, இதெல்லாம் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேஷனே க்ரியேட் ஆகாது. இதுவே நீங்கள் தமிழில் வந்து இன்றைக்கி 2 இயல் படித்தேன், நாளைக்கு அடுத்த 2 இயல் படிக்கிறேன் அப்படிங்கும்போது இயல் இயலாங்க போகும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும். நம்ம படித்ததையும் வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும்.
நம்ம படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுங்க. நம்ம ஹாப்பியாக படிப்போம். ஆஹா, இவ்வளோ படிச்சுட்டேன்டாப்பா, இன்றைக்கி 6வது படிச்சிட்டேன், நாளைக்கு 7வது படிக்க போகிறேன், அடுத்து 8வது படிக்க போகிறேன். இப்படி வந்து ஒவ்வொரு வகுப்பாக முடிக்கும்போது பாருங்கள், நமக்கு மன திருப்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் டாபிக் வைஸ் முடித்தாலுமே நீங்கள் புக் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும். அடுத்தது நம்ம ஈஸியாக வந்து மெமரி வச்சுக்கலாம். புக் வைஸ் படிச்சிங்கன்னா தான் மெமரியில் வச்சுக்கலாம். உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். சிலப்பதிகாரம் 6வதுலையும் இருக்குதுங்க, 10வதுலையும் இருக்குது. 6வதில் இவர் வந்து இளங்கோவடிகள் சூரியன் சந்திரன் அப்புறம் மலை இதை பற்றி வாழ்த்தி எழுதின பாட்டை கொடுத்துருக்காங்க 6வதுல. இதுவே 10வதுல இந்திரவிழா ஊரெடுத்த காதைன்னு ஒரு காதை இருக்குது. அதில் வந்து இந்திரவிழாவை பற்றி பேசியிருக்காங்க. இந்திரவிழா அப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு பேசியிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுது நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவேன். இது 6வதுலேருந்து வந்திருக்கா, இது 10வதுலேருந்து வந்திருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிக்கும்பொழுது இது நமக்கு வந்து என்னாவது, மெமரி பவர் அதிகமாகுது. அப்போ இந்த வகுப்பில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு மெமரி பவர் தான். இதை நீங்கள் எடுத்து எழுதிட்டிங்கன்னா இதை மறந்துட்டிங்கனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது எங்கிருந்து வருதுன்னு உங்களால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? முடியாது. அப்போ புக் வைஸுங்கும் போது நம்ம ஈஸியாக இருக்கும். எப்போ சிட்டுக்குருவியா, இது 6வதுல இருக்குதுப்பா. எப்போ ராஜமார்த்தண்ணா, இது 6வதுல இருக்குதுப்பா. எப்போ மணிமேகலையா, இது வந்து 9வதுல இருக்குப்பா. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து அங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து நல்ல தெளிவாக இருக்கும், மெமரி பவர் அதிகமாகுங்க. அதனால் புக் வைஸ் படிங்க. அதேமாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது புக்கு தான். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்கும், எக்ஸாம் போகும்போது நம்ம ஒரு 6-7 நாள் இருந்தால் போதும். முதல் நாள் 6வது, 2வது நாள் 7வது, 3வது 8வது, இப்படி ஒவ்வொரு புக்காக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். நம்ம ஒரு என்ன தான் எக்ஸாம் வந்து நல்லா படிச்சுட்டு போனாலுமேங்க, நம்ம மனசில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நான் வந்து படிச்சிருக்கேன், என்னால் முடியும், இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை இருந்தால் பாஸ் ஆகலாம். படிக்கவே இல்லைனாலும் சரிங்க, தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஆனால் என்ன தான் படிச்சுட்டு போனாலுமே படிக்கலை நாங்கள் போய் மைண்டு சொல்லுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக முடியாது. அதனால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறது புக் வைஸ் படிக்கிறதான் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது செட் ஆகாது. இதுவே மற்ற டாப்பிக்கையும் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க, எங்கே இருக்குதுன்னு எடுத்து படிங்க. புக் வைஸ் அப்படி படிச்சிடாதீங்க. புக் வைஸ் 100 கொஸ்டின் தான் வரும், எங்கேருந்து வேணாலும் வரலாம். நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புது புத்தகம், 6வது to 10வது வரைக்கும் இருக்கிற புது புத்தகம், 5 வகுப்பு புத்தகம். இதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க, லைன் பை லைனாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது பழைய புத்தகம், பழைய புத்தகத்தில் 6வது to 10வது வரைக்கும் பழைய புத்தகம் லைன் பை லைனாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 10 புக்கை முடிச்சாச்சுங்க. அடுத்தது 11, 12. நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணும்பொழுது நான் 100க்கு 98 போட்டேன். ஆனால் நான் 12th புக்கை நான் படிக்கவே இல்லை. 12th புக்கை நான் படிக்கவே இல்லைங்க, ஆனால் 100க்கு 98 போட்டேன் தமிழில். என்ன காரணம்னா, 11th 12th வர்றது ஒரு 10% கொஸ்டின் தான் வரும். 10%க்காக நம்ம வந்து தயவு செஞ்சு அங்கே போய் டைமை வந்து அதிகமாக ஒதுக்காதீங்க. இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 6 to 10க்குள்ளே பழைய புக்கு புது புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நீங்கள் 11th 12th படிக்கும்பொழுது ஒரு 40% கண்டிப்பாக தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா ஒரு 20% தான் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போங்க, தயவு செஞ்சு அங்கே போய் படிச்சுட்டுக்காதீங்க. முதல்ல 6 to 10 கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அடுத்தது 11, 12 படிங்க. அதையும் புக் வைஸ் படிங்க. புக் வைஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலுமே நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணேன், பென்சில் மெத்தடுன்னு ஒரு மெத்தடுங்க. சூப்பரான மெத்தடு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மெத்தடு. அந்த மெத்தடை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோக்கு போங்க. அந்த வீடியோவில் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக்கை தட்டி விட்டுருங்க. படிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.